ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ரெயின்போ ட்ராமா சேனல். லாஸ்ட் எபிசோட்ல வந்து ராம் வந்து லக்க வந்து ரொம்ப கோபமா வெளியே எழுத்துட்டு போற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல போய் பார்த்தலாம் வாங்க. ராம் இப்ப லக்க பார்த்து ஓகேடா அப்படின்னு சொல்றாரு. அவனும் ஏதோ சொல்ல வாரான். அதுக்குள்ளேயே ராம் வந்து ஓகேடா, நீ எதுவும் ஆன்சர் பண்ண வேண்டாம், அதிகமா ட்ரிங்க் பண்ணிக்க, எதுவும் பேசாத, ஸ்ட்ரெயின் பண்ணாத அப்படின்னு ராம் வந்து சொல்லிடுறாரு. சாரி ராம், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனா என்ன அப்படின்னு லக் வந்து கேக்குறான். அப்படிலாம் பண்ணலடா, ஒருவேளை உனக்கு அடுத்த தடவை இங்க வரணும்னு தோணுச்சுன்னா என்ன கூப்பிட்டு தனியாலாம் வராத அப்படின்னு கேரிங்க பேசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா, டேய் நான் இன்னும் உன் மேல கோபமாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ராம், உங்களுக்கு என் மேல உள்ள கோபம் போகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு லக் வந்து கேக்குறான். அப்ப தப்பு பண்ணிட்டேன்னு உனக்கே தெரியுது, அப்ப நீ கண்டிப்பா பனிஷ்மெண்ட் வாங்கியதான் ஆகணும் அப்படின்னு ராம் வந்து சொல்லிடுறாரு. என்னது பனிஷ்மெண்டா அப்படின்னு லக் வந்து முழிக்கிறான். பையனா போனவன் என்னென்ன ஆளையே காணுமே அப்படின்னு பாக்க போறான். டேய் நில்றா, எங்க போற, அவன் ராம் கூட தானே போயிருக்கான், ஏன் இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு சுத்தி உள்ள எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என் ஃப்ரெண்ட பத்தி கவலைப்படுறேன், நான் லக்க போய் கூப்பிட்டு வந்தே தீருவேன் அப்படின்னு பையன் வந்து ஒத்த கால நிக்கிறான். டேய் நீ லூசாடா, ராம் கூட தானே போயிருக்கான், வந்துருவான்டா இதேடா அப்படின்னு சொன்னான். கேட்கவே மாட்டேன், அதனாலதான சொல்றேன் நான் ராம நம்பவே மாட்டேன்டா, நான் லக்கு பாட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் சேஃபா கூப்பிட்டு வரேன்னு, அதனால நான் இப்ப போய் லக்க கூப்பிட்டு வரதான் போறேன் அப்படின்னு பையன் வந்து போயிடுறான். டேய் இவ ஏதாச்சும் விலங்கத்தை இழுத்து வச்சாலும் வச்சிருவான், அதனால நானும் போறேன்டா அப்படின்னு கையும் பின்னாடியே போயிடுறாரு. வெளியேங்கிட்டு வந்து ராம் வந்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குடா, நாளைக்கு காலேஜ் பில்டிங் பக்கத்துல இருந்து என்ன 10 மணிக்கு மீட் பண்ணவா அப்படின்னு ராம் வந்து கூப்பிடுறாரு. ஆனா ராம், நாளைக்கு தான் சண்டே ஆச்சே, நாளைக்கு எதுக்கு அப்படின்னு லக் வந்து கேக்குறான். நாளைக்கு சண்டே தான், யார் இல்லைன்னு சொன்னது, கேஷுவலான ட்ரெஸ் போட்டு வாடா அப்படின்னு ராம் வந்து சொல்லிடுறாரு. ராம், நாளைக்கு என்னதான் பிளானு அதை சொல்லுங்களே அப்படின்னு லக் வந்து கேக்குறான். அதெல்லாம் சொல்ல முடியாதுடா, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்றா அப்படின்னு ராம் வந்து சொல்லிடுறாரு. ப்ளீஸ் சொல்லுங்களே சொல்லுங்களே அப்படின்னு லக் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். இல்ல முடியாது முடியாதுடா, இப்ப மட்டும் நான் சொன்னேன்னு வையே நீ கண்டிப்பா மறந்துடுவ, ஏன்னா நீ அதிகமா ட்ரிங்க் பண்ணிருக்க, அதனால சொல்ல முடியாதுடா, மறக்காம நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்துரு என்ன ஓகேவா. சரி இப்ப நானே உன்ன வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ராம் வந்து கூப்பிடுறாரு. லக்கும் வரேன்னு ஒத்துக்கிட்டான். சரி இப்படியாச்சும் கொஞ்சம் ரொமான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகணும் பார்த்தா, நல்லா வந்துட்டாயா சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி இந்த பையன், என்ன பண்ற இவங்கிட்ட இருந்து தள்ளி இரு அப்படின்னு மிரட்டுறான். நான் இவனை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போக போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு ராம் வந்து சொல்றாரு. டேய் அதெல்லாம் தேவையில்ல, நானே இவனை கூட்டு போய்க்கிறேன் அப்படின்னு பையன் வந்து ரொம்ப அடமண்டா பேசிட்டு இருக்கான். இல்ல நான் ராம் கூடயே போய்க்கிறேன் அப்படின்னு லக்கும் சொல்றான். டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்டா, இவன் கூட மட்டும் நீ போனன்னு வையே, இவன் உன்னை வீட்டுக்கு கூட்டு போவானா என்னன்னு சரியா தெரியவே இல்ல, இவன் உன்னை என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு ஏதோ சைக்கோவா பேசுற மாதிரி ராம பத்தி பை பேசிக்கிருக்கான். தன் நண்பனை பத்தி தப்பா பேசினா ஸ்கை சும்மா விடுவானா என்ன, டேய் என் ஃப்ரெண்டை பத்தி அப்படிலாம் பேசாதடா அப்படின்னு அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு. அவன் ஃப்ரெண்டு தானே, இப்படிதான் நீ பேசுவ அப்படின்னு ஸ்கையையும் மட்டம் தட்டி பேசிடுறான். இங்க பாருடா, நீ நினைக்கிற மாதிரி ஆள்லாம் இவன் கிடையவே கிடையாது, எந்த பேட் இன்டென்ஷனோடையும் ராம் வந்து லக் கூட பழகவே இல்லை, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஸ்கை சொன்னான். பை புரிஞ்சிக்கவே மாட்டேக்கான். நான் இவனா நம்ப தயாராவே இல்லடா, லக்கு என் ஃப்ரெண்டு, அவனை நான் தான் கூட்டு போவேன் அப்படின்னு பையன் வந்து ஒத்த கால நிக்கிறான். டேய் நீ என்னத்தட சொல்றது, அவன் யார் கூட போகணும்னு அவன் தானே முடி பண்ணும், நீ சொல்லாத அப்படின்னு ஸ்கை வந்து சொல்லிடுறான். லக்கு கிட்ட எல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்ல, இவன் ஏன் கூட தான் வருவான், நான் தான் இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன், இவன் பாட்டி கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால நான் தான் கூட்டு போவேன் அப்படின்னு பையன் வந்து சொல்லிடுறான். லக்கும் யோசித்து பார்த்துட்டு, ஆமா ராம் இப்ப நான் பை கூட தான் போயாகணும் அப்படின்னு லக்கு வந்து பை கூடயே போயிடுறான். ராம்க்கு அந்த நேரம் வந்ததே பாருங்க, ஒரு கடுப்பு சபா எரிமலை மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்டாரு. உள்ளக்க கிளப்புக்குள்ள போனா இந்த நம் போன் என்ன கத்திக்கிட்டே இருக்கா, எங்க போனீங்க, ஏன் என்னோட போன் கால் அட்டன் பண்ணல அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. ராம் லக்கு வீட்டுக்கு போயிட்டேன்னா என்ன அப்படின்னு பேஞ்சு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமான்னு ஸ்கை வந்து சொல்லியிருந்தான். சரி கிட்டி வா, நாமளும் போயாகணும், பாரு மிட் நைட் ஆயிடுச்சு வா போலாம் அப்படின்னு பேச்சு வந்து கூப்பிடுறா. கிட்டி வரமாடிக்கும், வேணா நான் வேணா உங்களை டிராப் பண்ணட்டுமா அப்படின்னு டைட்டன் வந்து கேட்க. இல்ல வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு பேச்சு சொல்றா.
இருந்தாலும் டைட்டன் தாங்க, என்னங்க பேசுறீங்க நீங்க? அன்டைம் ஆயிடுச்சு, வாங்க நானே உங்களை கொண்டு போய் விடுறேன். ஆமா இந்த சூப்பர் எங்க அப்படின்னு டைட்டன் வந்து கேக்குறான். அட ஆமால அவன் எங்கடா அன்பாச்சு வந்து கேக்குறா. அட அவன ஆளையே காணுமே, ஒருவேளை வீட்டுக்கு போனாலும் போயிருப்பான் அப்படின்னு கிட்டி வந்து சொல்றான். சரி வாடா நாமளும் கிளம்பி ஆகணும் அப்படின்னு டைட்டன் கூட கிட்டியும் பேஞ்சியும் போயிடுறாங்க. இந்த தத்தானியா பொண்ணும் போறதுக்கு முன்னாடி வந்து ராம வந்து ஹக் பண்ணிட்டு போறா. இத பார்த்துட்டு இந்த நம் பொண்ணுன்னா சோப்பா எல்லா இம்சைகளும் போய் தொலைஞ்சிருச்சு, வாங்க நாமளும் போலாம் அப்படின்னு ராம வந்து கூப்பிடுறா. ராம் எதுவுமே சொல்லாம போயிட்டாரு, இவளும் பின்னாடியே ஓடி போயிட்டா. இப்ப இந்த நம் பொண்ண வந்து ராம் தான் டிராப் பண்ண வராரு. இவ ஒரு மாதிரி சிரிக்கிறா, ஏதோ பிளான் போட்டா போலயே. ராம் தலை சுத்துது, என்னால நடக்க முடியுமான்னு கூட தெரியல, பிளீஸ் என்ன தூக்கிட்டு போயேன் தூக்கிட்டு போயேன் அப்படின்னு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கா. இல்லம்மா யாராச்சும் பார்த்தா தப்பா எடுத்துக்க போறாங்க, வேற யாராச்சும் வேணா ஹெல்ப் பண்ண கூப்பிடு அப்படின்னு ராம் வந்து சொல்றாரு. இல்ல ராம் வீட்டுல யாருமே இல்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. பார்த்தா இப்ப உள்ள இருந்து இந்த பொண்ணோட அம்மா வந்து எங்க போன ஏன் வர இவ்வளவு நேரம் அப்படின்னு கத்து கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு அமைதியாவே நின்றுகிட்டே இருக்கா. சரிங்க ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு ராம் வந்து சொல்லிடுறாரு. இருப்பா உள்ள வந்துட்டு போ அப்படின்னு கூப்பிடுறாங்க. இருக்கட்டும் ஆண்டி இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு ராம் வந்து கிளம்பிட்டாரு. இந்த பொண்ணு என்னதான் ராம் போயிட்டாரு அப்படின்னு கடுப்புல நின்றுகிட்டு இருக்கா. அவங்க அம்மா திட்டத்திட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா லக்க தான் காட்டுறாங்க. என்னடா சேஃபா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா, குட் நைட், நாளைக்கு என் கூட முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு மறந்துடாத, கண்டிப்பா உனக்கு ஹெவியான பனிஷ்மெண்ட் இருக்குடா அப்படின்னு லக்கா வந்து பயமுறுத்தி விட்டுருந்தாரு. லக்கும் கொஞ்சம் பயந்து போய் அடுத்த நாள் வந்து நின்றுகிட்டு இருக்கான். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னு தெரியாம திருதுன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்பன்னு பார்த்து ஒரு தள்ளுவண்டி கடை வருது, அதுல வந்து லக் வந்து கொஞ்சம் பணம் வாங்குறான். எல்லாம் இந்த ஹேங் ஓவர் போறதுக்கான பணமா பார்த்து வாங்கிட்டு இருக்கான். லக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா ராம் வந்துடுறாரு. அவரை வந்து இந்த கடைக்காரர் பார்த்தோடனே, என்னப்பா உன்னோட பாய் ஃப்ரெண்டா, இந்தா உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த பழத்தை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணு அப்படின்னு வியாபாரத்தையும் பெருக்கிறாரு, இவங்களோட காதலையும் வளர்க்கிறாரு. ஆமா ராம் பனிஷ்மெண்ட்னு சொன்னீங்களே, எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் அப்படின்னு லக் வந்து கேக்குறான். பனிஷ்மெண்ட் தானே, இன்னைக்கு ஃபுல்லா நான் சொல்றத நீ கேட்கணும், அதான் பனிஷ்மெண்ட். எங்க மறு பேச்சு பேசாம காருக்குள்ள வந்து ஏறு பார்ப்போம் அப்படின்னு லக்க வந்து கூப்பிட்டு போறாரு. லக்கி என்ன பனிஷ்மெண்ட் பெருசா இருக்குமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறான். ராம் என்ன சிரிக்கிறாரு. இப்ப ராம் வந்து ஒரு கார் பார்க்கிங்க்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. என்ன ராம் இங்க வச்சுதான் பனிஷ்மெண்ட கொடுக்க போறீங்களா என்ன அப்படின்னு லக் வந்து கேக்குறான். இதுக்கு ராம் வந்து சிரிச்சுக்கிட்டே அவரோட கைய நீட்டி என் கைய பிடி அப்படின்னு சொல்றாரு. லக்கு என்ன நினைச்சான்னு தெரியல, கைய பின்னாடி கட்டிக்கிட்டான். ஏண்டா வெக்கப்படுற, இன்னைக்கு ஃபுல்லா நீ வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்டேதான் ஆகணும், கைய குடு அப்படின்னு கேக்குறாரு. அவன் கொடுக்கவே மாட்டேங்க, அதனால ராமே கைய புடிச்சு லக்க கூப்பிட்டு போயிடுறாரு. பார்த்தா படம் பார்க்க கூப்பிட்டு வந்திருக்காரு. லக் என்ன படத்துக்கு போகணும் அப்படின்னு ராம் வந்து கேக்குறாரு. உங்க முடிவுதான், எதுனால எனக்கு ஓகே தான் அப்படின்னு லக் வந்து சொல்லிடுறான். ஆனா பேய் படத்துக்கு மட்டும் வேண்டாம் 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 அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தா அவர் பேய் படத்தை தான் செலக்ட் பண்ணிருக்காரு. இத சொன்ன உடனே லக்க ரியாக்ஷனே மாறி போச்சு. என்னடா பயப்படுறியா என்ன அப்படின்னு ராம் வந்து கேக்குறாரு. என்னது பயமா, பயம்தான் என்ன பார்த்து பயப்படணும் அப்படின்னு லக் வந்து ரொம்ப கெத்தா சொல்லிடுறான். ஓ சரிங்க சார் வெயிட் பண்ணுங்க நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராம் வந்து போயிடுறாரு. அவர் அங்கிட்டு போறாரு. இன்னொரு பையன் வந்து, என்னப்பா தனியா வந்திருக்கியா, வேணா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து படத்துக்கு போவோமா அப்படின்னு லக்கிட்ட வந்து ஃபிளட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே ராம் வந்து முடியாது, அவன் ஒண்ணு தனியாலாம் வரல, இவன் ஏன் ஆளு அப்படிங்கிற ரேஞ்சில வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவனும் போயிட்டான். அந்த ஸ்ட்ரேஞ்சர் போன பிறகு, என்னடா உன தனியாவே விட முடியலையே, எப்பயுமே என்னோட பார்வை வந்து உன் மேல இருந்துகிட்டே இருக்கணும் போலயே, நான் உன பத்தி ரொம்ப ஒரி பண்றேன்டா அப்படின்னு ராம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதேதாங்க சொல்லுவாங்க அப்படின்னு லக் வந்து சொல்றான். புரியுதுடா, இதனாலதான் அந்த பையன் வந்து உன் மேல ஓவர் ப்ரொடக்டிவா இருக்கான் போலயே அப்படின்னு ராம் வந்து சொல்றாரு. ஆமாராம், நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெளியெல்லாம் வந்ததே இல்லையா, அதான் யார் கூட எப்படி பேசணும்னு தெரியவே இல்லை அப்படின்னு லக் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரி சரி புரியுது புரியுது, விடு விடு, இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பேசாத சரியா. சரி இருந்தாலும் இப்ப இது என்னோட தப்பு தான், நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்கவே கூடாது அப்படின்னு ராம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. விடுங்க ராம், சரி இப்ப படத்துக்கு போலாமா அப்படின்னு லக் வந்து டிக்கெட்டை பாக்குறான்.
பார்த்தா இது வந்து கோஸ்ட் மூவிக்கான டிக்கெட்டே இல்லை, நான் என் மனசை மாத்திக்கிட்டேன்டா, அதான் வேற மூவிக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ராம் வந்து சொல்றாரு. சரி இப்போதான் நமக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குல்ல, மூவி ஸ்டார்ட் ஆகுறது முன்னாடி ஏதாச்சும் பண்ணுவோமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேமிங் சென்டருக்கு போய் பந்த வந்து தூக்கி போட்டு தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டே இருக்காங்க. ராம் செம்மையா பின்றா இருப்பா, ஸ்கோர் அள்ளிக்கிட்டே இருக்காரு, லக்க விளையாட சொல்றாரு, லக்கினா விளையாடவே மாட்டேன், லக் வந்து இந்த மாதிரி வெளியே உள்ள கேம் எல்லாம் விளையாட ரொம்ப ஷையா ஃபீல் பண்றான் போலயே, டே லக்கு இன்னைக்கு நீ ஏதாச்சும் ஒண்ணு விளையாடியே ஆகணும் அப்படின்னு ராம் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி சொல்றதால, சரி டான்ஸ் ஆட போலாமா அப்படின்னு ராம் கூட வந்து டான்ஸ் ஆட கூட்டு போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் ஆடுறத பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வேற சுத்தி நின்று அப்படி ரசிக்கிறாங்க. டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு ரிலாக்ஸா போய் உட்கார்ந்து இருக்காங்க. ராம் இந்த டான்சிங் கேம்ல வந்து யார் பெஸ்ட்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு லக் வந்து கேக்குறான். கிட்டியா அப்படின்னு ராம் வந்து கேட்க இல்லன்னு சொல்லிடுறான். பேங்க்ஷியா அப்படின்னு கேட்டா அதுக்கும் இல்லன்னு சொல்லிடுறான். டேய் அந்த பையன் மட்டும் சொல்லிடுறாத அப்படின்னு ராம் ரியாக்ஷனே மாறுது. ஐயோ இல்ல, டான்சிங் கேம்ல பெஸ்ட் சூப்பர் தான், அவனை கூட நாங்க எல்லாருமே சூறாவளி இருப்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சூப்பர் பத்தி சொல்லிருக்கான். ராம் அதை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்து சிரிக்கிறாரு. ஓகே ராம் டைம் ஆயிடுச்சு வாங்க படத்துக்கு போவோமா அப்படின்னு லக் வந்து கூப்பிடுறான். டேய் டைம் இருக்குடா வேற ஏதாச்சும் விளையாடலாமா அப்படின்னு ராம் வந்து கேக்குறாரு. இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு லக் வந்து தலையாட்டிக்கிட்டே இருக்கான். ராம் இதுக்கு அடுத்து லக்கோட தலைமுடிய வந்து லைட்டா கோதி கொடுத்துக்கிட்டே சரிடா பா போலாம் அப்படின்னு கைய புடிச்சு கூப்பிட்டு போறாரு. இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா அந்த ஃபேமஸான பர்சனை தான் காட்டுறாங்க. இவரோட பேரு வந்து என்ன சிராச்சின். டேய் எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்க போற, ஏதாச்சும் வெளியே போய் டிவி ஷோஸ் இன்டர்வியூஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணுடா, அப்பதான் மக்களுக்கு வந்து உன் ஃபேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகும், அப்பதான் இப்படி ஒரு ஆக்டர் இருக்காங்கன்னே தெரிய தெரியும், வெளியே போடா வெளியே போ அப்படின்னு ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த சிராச்சின் என்னன்னா நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலங்கிற மாதிரி அதெல்லாம் ரொம்ப போரிங்கு, இப்படி பண்ண மாட்டோம் என் ட்ராமா ஹிட் ஆயிட போதாக்கும், அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் அவர் ஃப்ரெண்டு வந்து விடாம டேய் போடா போ அப்படின்னு ஏகப்பட்ட அட்வைஸ் வந்து அள்ளி தெளிக்கிறாரு. ஒரு ஆக்டர்னா அப்படி இருக்கணும் இப்படி இருந்தா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த வந்து சொல்லி சொல்லி இவரோட மனசை மாத்திட்டாரு. சரிடா சரி போறேன் அப்படின்னு இவரும் மனசு மாறிட்டாரு. இப்போ அப்படியே சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பார்த்தா ராம் லக்கோட பிக்சர் தான் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்குது. இதை பார்த்து இந்த சிராசன் வந்து ஷாக் ஆகுறாரு. கீழே உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் வேற படிச்சு படிச்சு அதுக்கு மேல ஷாக் ஆகுறாரு. டேய் யார் இந்த ராம், லக்கோ இவனும் டேட் பண்றாங்களா என்ன அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப இவருக்கு லக்க தெரியும் போலயே. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா லக்கு ராமும் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வராங்க. லக்கு என்னன்னா கண் கலங்கிட்டே வரான். டேய் மூவி பண்ணாதான்டா இருந்துச்சு, ஏண்டா இப்படி அழுகுற அப்படின்னு ராம் வந்து கேட்டா, ராம் இது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். சரி சரி அழுது அழுது ரொம்ப டயர்டா இருப்பான், வா சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட கூப்பிட்டு போறாரு. அப்ப பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் தவிர எல்லாமே பண்றோமே அது எப்ப அப்படின்னு லக் வந்து கேக்குறான். போரு போரு போருடா கடைசியா உனக்கு இருக்கு அப்படின்னு கைய புடிச்சு அடிக்கிற மாதிரி போறாரு. ஆனா அடிக்கல, கைய புடிச்சு கூப்பிட்டுதான் போறாரு. ஆர்டர் பண்ண சொன்னா எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல, நீங்களே ஆர்டர் பண்ணிருங்களே அப்படின்னு லக் வந்து சொல்லிருந்தான். அடுத்த ரெண்டு பேரும் சாப்பாடை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளயும் சாப்பாடே வந்துருச்சு. லக்கு வந்து சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்பன்னு பார்த்து வீட்டுல இருந்து பாட்டி கால் பண்ணிடுறாங்க. என்னப்பா எங்க இருக்க எப்ப வருவ அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. லக்கும் ஃப்ரெண்டு கூட வெளியே வந்திருக்கேன், இன்னைக்கு ஃபுல்லா ஃபன் பண்ணும் அப்படின்னு அவன் பண்ண ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பாட்டி கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கா. லக் எப்படி சந்தோஷமா பேசுறத பாத்துட்டு ராமுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா லக் உன் பாட்டிய தவிர வேற யாரெல்லாம் உனக்கு அடிக்கடி கால் பண்ணுவாங்க அப்படின்னு ராம் வந்து கேக்குறாரு. அதுவா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறான். நீ ஏன் என்னோட பேரை மட்டும் சொல்லல அப்படின்னு ராம் வந்து கேக்குறாரு. அது அது வந்து லக் இருக்கிறான். ஏன் உன்னோட க்ளோஸான சர்க்கிள்ல நான் இல்லையா, நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றேனா என்ன அப்படின்னு ராம் வந்து கேக்குறாரு. ஐயோ அப்படிலாம் இல்ல இல்ல அப்படின்னு லக் வந்து தயங்கி தயங்கி சொல்லலாம். லக் அப்படிலாம் பேசுறத பார்த்துட்டு ராம் சிரிக்கிறா இருப்பா. உன் பாட்டி உங்க வீட்டுக்கு சீக்கிரமா வர சொன்னவா என்ன அப்படின்னு ராம் வந்து கேக்குறாரு. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, சும்மாதான் கேட்டேங்க, நான் எப்ப வீட்டுக்கு வருவேன் அவ்வளவுதான், அது மட்டும் தான் கேட்டேங்க. ஏன்னா நான் ஹாலிடேஸ்ல வந்து யாரு கூடயும் வெளியே போக மாட்டேன்னா அதான் கேட்டாங்க அப்படின்னு லக் வந்து சொல்லிடுறான். என்னது
வெளியே எங்கேயுமே போக மாட்டியா, பிற எனக்கு தான் பண்ணுவ அப்படின்னு ராம் வந்து கேக்குறாரு. அதுவா குக் பண்ணுவேன், ஸ்வீட் பண்ணுவேன் அப்படின்னு சமைக்கிறத லிஸ்ட் போட்டு லக் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். சரிடா, இதை தாண்டி வேற ஏதாச்சும் பண்ணுவியா அப்படின்னு ராம் வந்து கேக்குறாரு. பண்ணுவேனே, படம் பார்ப்பேன், காமிக்ஸ் புக் ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய், வேற ஏதாச்சும் பண்ணுவியாடா அப்படின்னு கேட்டா திருதனும் முடிச்சுக்கிட்டே இருக்கான். சரி, உனக்கு ஷாப்பிங் பண்றதுதான் பிடிக்குமா அப்படின்னு ராம் வந்து கேக்குறாரு. இல்லங்க, அதெல்லாம் போனதே இல்லை, நீ அம்மாவே எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு லக் வந்து சொல்லிடுறான். அப்போ சரி, நீ அதை ட்ரை பண்ணதே இல்லைல்ல, இன்னைக்கு நம்ம அதை ட்ரை பண்றோம், ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணியே ஆகணும், இதுதான் நம்மளோட அடுத்த டாஸ்க் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு துணி எடுக்க வரங்க. ராம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு பார்த்து காமிக்கிறாரு. லக் வந்து நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். கடைசியா பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு வராருப்பா, பார்க்க தாறுமாறா இருக்காரு. அடுத்து இன்னொரு ட்ரெஸ் வந்து ட்ரையல் பார்க்க உள்ள போறாரு. பார்த்தா ஏதோ மாட்டிக்கிச்சு போல இருக்கு. லக்க ஹெல்ப்க்கு கூப்பிடுறாரு. என்னது, நானா 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 அப்படின்னு இழுக்கிறனே தவிர உள்ள போகவே மாட்டேன். அதுக்குள்ளேயே ராமே வெளியே வந்துட்டாரு. சட்டை பட்டனை மாட்ட முடிய போல இருக்கு, அவரு வெளியே வந்துட்டாரு. லக்கு அவரோட அழகை வந்து இப்படி பார்த்து திணறி போயிட்டான். கூப்பிட்டு போயிடுறாரு. ரெண்டு பேரும் இப்ப கார்குள்ள உட்காந்து மூஞ்ச மூஞ்ச பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. லக் வந்து ஏதோ கேட்கணும் நினைக்கிறான். ராம் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு, டேய் ஏதாச்சும் கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேளுடா அப்படின்னு ராம் வந்து கேக்குறாரு. இல்ல ராம், நீங்க என்ன பனிஷ் பண்றேன்னு சொன்னீங்க, ஆனா இதெல்லாம் பார்த்தா பனிஷ்மெண்ட் மாதிரியே தெரியலையே. டின்னர் போனோம், மூவிக்கு போனோம், ஷாப்பிங் போனோம், இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு லக் வந்து இழுக்கிறான். சொல்லுடா, இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிரா இருக்கு அப்படின்னு ராம் வந்து கேக்குறாரு. டேட்டிங் மாதிரி இருக்கு அப்படின்னு லக் வந்து சொல்லிடுறான். ஏன், உனக்கு இன்னைக்கு நடந்தது எல்லாமே பிடிக்கலையா என்ன அப்படின்னு ராம் வந்து கேக்குறாரு. ராம், என்னையே திருப்பி கேட்காதீங்க, நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு லக் வந்து கேக்குறான். இல்லடா, இது டேட்டிங் இல்ல, போதுமா, ஆனா இது ஒரு ஸ்பெஷலான டேடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு லக்கு பக்கத்துல போறாரு. சிரிக்க வேற செய்யறாரு. இந்த சிரிப்புக்கான அர்த்தம் என்னன்னு தெரியலையே. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எபிசோட முடிச்சிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு அந்த எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்படியே இந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.